கேட்டு சுத்தமா இருந்தாலே வந்து குடும்ப வாழ்க்கை நிரந்தரமாகவும் நீடித்தும் நல்லபடியாகவும் அமையும் சொல்லுவாங்க. சரி, அவரு தொழில் என்னன்னா எவ்வளவு வேலை செஞ்சு முன்னேறதுக்கான வழி எதுனா இருக்குங்களா? எதற்கான லாஸ்ன்ற மாதிரி வருது. சரிம்மா, இல்ல இல்ல அதாவது ஒரு இடத்துல வந்து தெளிவாக நிற்கணும்ல. நான் பாதி தான் சொல்கிறதுக்குள்ளே இதில் மீதியை பிடிச்சிட்டிங்க. சரி பரவாயில்ல. அவருடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காருமா? சொந்த தொழில் பண்ணுறாரா? சரி சரி சரி. இப்போ அவருக்கு சொந்த தொழில் பண்ணுறதுக்கான அமைப்பெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. 10ல் வந்து குரு பகவான் தனிச்சு நிற்கிறனால 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது உக்காரணும்னு சொன்னானே தவிர குரு உக்காரணும்னு சொல்லலை. அதுலேயும் குரு வந்து தனித்து நிற்கிறதுனால அந்தணன் தனித்து நிற்கில் அபகீர்த்தி மெத்த உண்டுன்னு சொல்கிறான். அதனால் இப்போ தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான சுமூகமான சூழ்நிலைகள் அவருக்கு கிடையாது. 39 வயசு முடிஞ்சு 40 வயசு ஸ்டார்ட் பண்ணதான் அவர் தனிப்பட்ட முறையில் தொழில் செய்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. ஸோ 40 வயசுலேருந்து அவருக்கு நல்ல ஒரு டேர்னிங் இருக்குது. கவலைப்படாமல் இருக்கலாம் நீங்கள். சரி, ஓகே சார். சார், நான் இப்போ பிகாம் வந்து கரஸ்பாண்டன்ஸில் போட்டிருக்கேன். என்னோட படிப்பை எப்படி வரும் என்னன்னு சொல்லுங்கள். நான் படிப்பேனான்னு கேட்குறீங்களா? அதை நீங்கள் தானே சொல்லணும். நீங்கள் தானே படிக்க நீங்கள் தானேம்மா. நிச்சயமாக நல்லா இருக்கு, கவலைப்பட வேண்டாம். பொன்புத நரண்டின்கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பிந்திரி கோணமேரில் பெற்றிடும் வித்தை லாபம் அப்படின்றான். புதன் 7ல் நின்று லக்னத்தை பார்க்குறனால வித்தை வரும். கண்டிப்பாக வந்து மருத்துவத்துறை சார்ந்த கல்வி நல்லபடியாகவே வரும். படிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. சரி, ஓகே சார். என் தம்பி வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குங்களா? இல்லைம்மா, அது தம்பியை கூப்பிட்டு கேட்க சொல்லுங்கள். நம்ம நிறைய காலர் அட்டன் பண்ணணும் இல்லையா? அதனால வந்து நீங்கள் இன்னொரு காலில் வாங்க, நம்ம மிச்சத்தை பார்ப்போம். சரியா? நமஸ்காரம்மா. பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நம்ம டிவியில் நிறையா நேரம் ஓடினாலும் நம்ம மக்கள் வந்து இருங்க ஒரு நிமிஷம் இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஒவ்வொரு தடவையும் பிரசன்ன ஜோதிடம்னா என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி சொல்லிகிட்டே வரும். ஸோ இந்த வாரத்தில் வந்து இந்த பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த கொஷின் பண்ணுறதுக்காகவே நீங்கள் பிளேஸ் ஆனீங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து நேயர்கள்ட்ட அது சம்மந்தமான கேள்விகள் கேட்குறப்ப நிச்சயமாக வந்து அவங்க அதனுடைய பாப்புலாரிட்டி என்னங்கிறத நமக்கு சொல்கிறதுக்கு தெளிவாக இருக்கும். இப்போ ரிசல்ட்டு கேளுங்க. அட்டன் யாருன்னு பார்ப்போம். சார் வணக்கம் சார். வணக்கம். யாரு சார் நீங்கள்? சொந்தமா தொழில் பண்ணலாங்கிறது உங்க ஐடியா இல்லைங்களா ஐயா? சொந்தமாக தொழில் பண்ணலாமா, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமாங்கிறது உங்களுடைய ஐடியா? ரைட் ரைட். அது வந்து நிதி நிறுவனம் சம்மந்தப்பட்ட வகையில் வருதுங்களா? பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது, பணம் கொடுக்கல் வாங்கல வருதா? ஃபைனான்ஸ் லைனில் வருதா? தாராளமாக செய்யலாம், செய்யுங்க. உங்களுக்கு பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கலே நல்லா வருன்ற மாதிரியான நேரங்காலம் இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ ஆடி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தொழில் வந்து நீங்கள் சிம்பிளாகவே ஆரம்பிங்க, அதுவாகவே பெருசாகவும், கவலைப்பட வேண்டாம். அதுவும் சூரியன் ஜனியன் சேர சுகமுடு உதித்த பாலன் பாரினில் வியாபாரத்தில் பண்டிதன் சமர்த்துள்ளோனாய் தேறியதாது வர்க்கம் செம்பு பொன் வெள்ளி லோகம் கூறது வரிச்சை செய்து குறைவில்லா தனத்தை சேர்ப்பான். அதனால் வியாபாரம்ங்கிற தொழில் துறை வந்து உங்களுக்கு நல்லா வர்றதுக்கான அமைப்பு வந்து ஆடிக்கப்புறம் நல்லா இருக்குங்கய்யா. தாராளமாக செய்யுங்க நீங்கள். ம், சரி. லைஃப் நல்லா இருக்குங்கய்யா. நீங்க கேள்வியை கேளுங்க. என்னங்க? ரைட். 10க்குண்டானவன் சனீஸ்வரன் ஆகி அவர் போய் 5ல் வலுவா நிற்கிறார். நடக்கிறது சூரிய தசை. அவருக்கு சொந்த தொழிலை விட இப்போ வேலைக்கு போகிறது மட்டும்தாங்கய்யா சரியா இருக்கும். வயசு என்ன சொன்னீங்க அவருக்கு? ஃபோன் கட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அவருக்கு வந்து நடப்பு வருடமும் 27. திருப்பி லைனுக்கு வந்துட்டீங்க. 27 சார். 29 வயது முடிகிற வரைக்கும் அவருக்கு வந்து சொந்த தொழிலுக்கான அமைப்பு இல்லை. அதனால் அடிமை தொழில் தான் இருக்குது. வேலைக்கு போய் சொல்லுங்க, வேலை வந்து நிரந்தரமாக அமையும். 30 வயசை தொட்டுருச்சுனாக்கா, அதுக்கப்புறம் 29 முடிஞ்சிருச்சுன்னா 30 தொட்டாச்சுன்னா அவருக்கு சொந்த தொழில் அமையணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. நல்லபடியாக அமையும், கவலைப்பட வேண்டாம். 29ல் தான் திருமணத்துக்கான டைம் வருது. ஓகேங்கய்யா. சுத்தம் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கீங்களா? சரி சரி. அட்வான்ஸாகவே மேரேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க. அதனால் வந்து 29ல் மேரேஜ் பண்ணுறதுக்கான டைம் அவருக்கு வந்திருக்கு. நீங்கள் 27லேயே பண்ணி வச்சிருக்கீங்க. அதனால் 29 வரைக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் 29லேருந்து ரொம்ப தெளிவாகவே இருக்கும் குடும்ப சூழல். அதே சமயத்தில் இப்போ கன்சீவாக இருக்கவங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஆண் வாரிசு கிடைக்கும் சார். எடுத்ததும் கவலைப்படாமல் இருங்க, பேரந்தியா சந்தோஷமா இருங்க. நன்றி நன்றி நன்றி. அப்போது பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நம்மளாக புதுசாக கண்டுபிடிச்சது இல்லை. நம்ம இது பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் தான் இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ணுங்க, நம்ம காலுக்கே போயிடுவோம் நம்ம நேரடியாகவே. ஹலோ வணக்கங்க, கேஎம்பி பிரசன்ன ஜோதிடம் பேசுகிறது. ஹலோ, டிவி வால்யூம் கொஞ்சம் குறையுங்க சார். நான் கட் பண்ணுங்க, அடுத்த காலருக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து அதை பேச ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா அப்புறம் அதை மட்டும் தான் பேசணும், வேறு எதுவுமே பேசுகிறதுக்கு டைம் இருக்காது. அடுத்த காலர் கட்டணும். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்கள் மேடம், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நாங்கள் வெண்ணமலையிலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் மேடம். ஒரு கேள்வி. ஒரே சார் நேரமே சரியில்லையா? சரிங்க. அதாவதுமா யாருக்கு பிரச்சனையா இருக்கு? உங்களுக்கா? அருமையான காரணம். அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு லாஜிக் இருக்குமா, சண்டைன்னு போடணும்னா குறைஞ்ச 2 பேர் வேணும் இல்லையா? தானா தனியா ஒரு ஆள் கிரவுண்ட்ல நின்னெல்லாம் சண்டை போட முடியாது, கூட ஒரு ஆள் இருந்தால் தான் சண்டை விட முடியும். அப்போ உங்களை கேட்டால் அவர் தான் பூரா காரணமாக, அவரால் தான் நான் சண்டை விட்டுக்கிட்டு கட்டி உருண்டுட்டு கிடக்கிறேன்னு வைங்க. அவரை கேட்டாங்க, ஐயோ என்னங்கடா அது ரேடியா மாதிரியே பேசுகிறா ஐயான்னுவார். ஸோ 2 பேருமே வந்து ஒருத்தர் குற்றம் சொல்லுவீங்களே தவிர யார் விட்டு கொடுத்து போகிறதுங்கிறதுல தான் வந்து இந்த கணவன் மனைவி கடையில் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளே மோஸ்ட்லி இருக்கும். ரெண்டாவது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வயசு சொல்லுங்கம்மா. 28 வயசு ஆகிறது. உங்களை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டோமா, சூரியனும் லக்னத்தில் சுக்கிரனும் நிற்கிறது வலுவான அமைப்பு. ரொம்ப சென்சிட்டிவான டைப் நீங்கள். அதாவது மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்துனா, அனிச்ச மலர் வந்து மோந்து வாத்ததுமே வாடிடுமா, அது மாதிரியான ஒரு சாஃப்டான நேச்சர் உங்களோடது. அவரை பொறுத்த வரைக்கும் எதுனாலும் தடப்படன்னு தான் செஞ்சாகணும். யார்? உங்கள் ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும். அதனால் 2 பேர்த்துக்குமான ட்ராக் வேறு மாதிரி இருக்கிறதுனால சத்தம் போட்டுக்கிருவீங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் பசு மாதிரி அமைதியாக கேட்டுட்ருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், திருப்தியாகவும் இருப்பீங்க. மாடு மாதிரி உட்காந்து கேட்டுக்கிருக்கீங்கன்னாக்கா பெரிய டென்ஷன் ஆகி போயிரும்ல. இப்போ பசுன்னா என்ன, மாடுன்னா என்ன, ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஆனால் அந்த வார்த்தை பிரயோகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, சுழல் வல்லன் சோர்விலன் அவனை இகழ் வல்லல் யாருக்கும் அறிதுன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த சொற்களை பிரயோகிக்கின்ற விதம் வந்து உங்களுக்கும் பத்தாது அவருக்கும் பத்தாது. அதாவது இதை இப்படி சொல்கிறத விட இப்படி சொல்லலாம், அவருக்கு கேட்க தெரியாது உங்களுக்கு சொல்ல தெரியாது, அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். எனவே லக்னத்தில் வந்து சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து நிற்கிறனால உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவான டைப்பாக இருக்கும். உங்களை யாரும் குறை சொல்லக்கூடாது, அப்படி சொன்னாக்கா அப்படி பொங்கி எழுந்துருவீங்கன்ற மாதிரியான அமைப்பு. ஸோ உங்கள் 2 பேர்த்துக்குமான இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அமைதியாகி பிரச்சனை இல்லாமல் சுமூகமாகி ஓடிடுமா, இல்லை இது பெரிய அளவிலாகி பிரச்சனையாகி எதுவும் இஷ்யூ ஆகுமா அப்படிங்கிறதான் உங்களுடைய பயம். கேள்வி கூட கிடையாது, அது உங்களுடைய பயம் வந்து அது. இப்போ இதுக்கு பதில் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, நிலையான வாழ்க்கையை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது வண்டி கரெக்டான வண்டி தான், ஓட்டுற மெத்தடு தான் சரியில்லை. அதாவது டிரைவரும் பூசு கண்டக்டரும் பூசு. அப்போ அது வந்து கசாம்சான்னு தானே ஓடும், பழகாத மாட்ட உழவுல ஊட்டின மாதிரின்னு. அதுமாரி அப்படி தான் ஓடிட்டுருக்கு. இது பிரமாதமாக செட் ஆகி ஓடும், கவலைப்பட வேண்டாம். அப்போ அதுக்கான கால நேரம் பொறுத்திருந்தால் போதும். இப்போ 3க்கு உண்டானவன் லக்னத்தில் வந்து நிற்கிறதுங்கிறதுனால, அதாவது இதில் தான் இலக்கிய பாடல்களில் உண்டு, நான் கூட பிரசன்னத்தில் பலமுறை சொல்லியிருக்கேன். அதாவது திருமணம்னு பண்ண காலத்திலேருந்து அப்புறம் கட்டையில் ஓர வரைக்கும் கஷ்டப்படுத்தியான் ஆனால் அதுக்காகத்தியான் பிறப்பெடுக்கிறதே அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க சித்தர் பாடல்களில். நிஷ்டையிலே இருந்து மனத்துறவடைந்த பெரியோர்கள் நிமலந்தாளை பற்றையிலே தொடுத்து முக்தி வரும் வரைக்கும் பெரிய சுகம் கிடைக்கும், காம வெட்டையிலே மதிமயங்கும் சிறியோர்க்கு மனம் பேசி விரும்பி தாலி கட்டையிலே தொடுத்து நடு கட்டையிலே கிடத்து மட்டும் கவலை தானேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பு வந்து லௌகீகத்தில் இருக்க எல்லாத்துக்குமா சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு சில சிரமங்கள் அது கடைசி வரைக்கும் இருக்கும். இருந்தாலும் உங்கள் 2 பேர்த்துக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக இந்த வருஷத்தோடு அதுவும் முடிஞ்சு போயிடும். அதுவும் குறிப்பாக வந்து சனி பயிற்சியானாலே போருமானது, உங்களுக்கு 2 பேர்த்துக்கு இடையில அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சேர்ந்துடும், கவலைப்பட வேண்டாம். பட் நீங்களும் விட்டு கொடுத்து போங்க. சத்தமே இல்லை, நான் நீளமாக இழுத்து பிடிச்சி லெக்சர் எடுத்துட்டு என்னங்க அப்படி சரி சரி அர்த்தம் சொல்லுன்னு, அதான் பிரச்சனையே அதாவது பொருளாதாரம் எந்த வீட்டில் இல்லையோ அந்த வீட்டில் சண்டை தன்னை போலேயே வரும். பொருள் இல்லாருக்கு இன்பம் இல்லை, புண்ணியம் இல்லை என்றும் மருவிய கீர்த்தி இல்லை, மைந்தொருள் பெருமை இல்லை, கருதிய கருமம் இல்லை, கதிபர வழியும் இல்லை, பெருநில மீது சஞ்சார பிரேதமாய்த்திரி வரதானேன்றது வந்து ஃபினான்ஷியலாக யார் அடி வாங்குறாங்களோ அந்த இடத்துல அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அந்த வகையில் அவருக்கான தொழில்துறை என்னங்கிறதான் உங்களுடைய $1 மில்லியன் கொஷின், முக்கியமான கேள்வி. அந்த வகையில் 10க்கு உண்டானவர் புதனாகி அவர் போய் 7-8 நிற்கிறது வலுவான அமைப்பு. சொந்த தொழில் எதுவுமே அவருக்கு ஒத்து வராதுமா, அது வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து மேற்கு திசையில் அவரை வேலைக்கு அனுப்புங்க. மேற்க போய் உக்காந்தாருனாக்க நவம்பருக்கு அப்புறம் நிரந்தரமான உருப்படியான கரெக்டான நிலையான ஒரு வேலையில் உட்காருவார். நல்லதொரு சம்பாத்தியம் வரும். என்றைக்கு உங்களுக்கு பொருளாதாரம் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சோ அதோட வந்து உங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடும். சரியா? ஓகேம்மா, நமஸ்காரம். எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் இல்லையா, ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன் இல்லையா அவங்க கூட. நிச்சயமா. வணக்கம். பேச விட மாட்டாங்க, இந்த கால் கட்டானதுமே கால் வரும் பாருங்க, வந்துருச்சா அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். கரூர்ல இருந்து பேசுறீங்க. 27 பேர் என்ன சார்? பாலசுப்ரமணியம் சார், சொல்லுங்க சார். என்ன சார் கொஸ்டின் கேட்க போறீங்க? பையனுக்கு தான் வயசு 27ன்னு சொன்னீங்களா? உங்களுக்கு 27 வயது. யாருக்கு கேட்கணும்? உங்க பையனுக்கு கேட்கணுமா? பையனுக்கு பையனுக்குன்னது எனக்கு நான் குழம்பிட்டேன் போல இருக்கு. ரைட்டு, எங்க கேளுங்க பாப்போம், கேள்விகளை நீங்களே கேளுங்க. கல்யாணம் எப்பன்னு கேட்கணுமா? ஆமாம்மா, அது வந்து அதாவது கல்யாணம்ன்றது கண்ணாடி கூடு மாதிரி ராசா. அதாவது உள்ள வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து உள்ளே போகிறதுக்கு துடிப்பாங்க, உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் வெளியில் வர முடியாமல் தவிப்பாங்க. அதுக்கு பேர் தான் கல்யாணம்னு வாங்க. பரவாயில்லை, நம்ம இதுலேயும் கல்யாணம். ஏன்னா அதுவும் வந்து ஒரு வாழ்க்கை சித்தாந்தம் இல்லையா, கடமை இல்லையா. வருவிருந்து ஓம்பி செல்விருந்து வார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவருக்கு இல்லை. ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கு திருமண பாவத்துக்கான அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா சர்ப்பதோஷம்னு சொல்லக்கூடிய நாகதோஷம் இருக்குங்க உங்களுக்கு. அதுக்கு வந்து இதுக்கு போக சொல்லியிருப்பாங்க, திருநாகேஸ்வரம் அல்லது காடகஸ்தி, கீழப்பெரும்பள்ளம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்தல யாத்திரை போயிட்டு வர சொல்லியிருப்பாங்க. உங்களை போயிட்டு வந்துட்டீங்களா? 15 வயசுலயே போயிட்டு வந்துட்டீங்களா? அருமை அருமை அருமை. அதாவது சாமி, இப்போ நம்ம நேற்று சாப்பிட்டாலும் இன்னைக்கு பசிக்கும், நாளைக்கும் பசிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த டைம் வரையில தான் செய்யணும். ஓடு மீன் ஓட உரு மீன் வருமழவும் வாடி இருக்குமாம் கொக்குன்னா. ஸோ இப்போ நீங்கள் மீண்டும் ஒரு தடவை அந்த மாதிரி ஸ்தல யாத்திரை போயிட்டு வரணும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு உங்கள் ஃபேமிலி அஸ்ட்ராலஜர், குடும்ப ஜோதிடர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. அவர் இந்த கோயிலில் ஏதாவது ஒன்று ரெஃபர் பண்ணி உங்களை போயிட்டு வர சொல்லுவார், அவசியம் போயிட்டு வர சொல்லுவார். நீங்கள் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்ததும் உங்களுக்கு திருமணம் கூடுறதுக்கான அமைப்பு உண்டு. வரக்கூடிய வரன் வந்து மேற்கு திசை அல்லது வடமேற்கு திசையிலேருந்து வரும். கூட பிறந்தவங்க வந்து 3 பேர் இருப்பாங்க. ஒரு பையன் 2 பொம்பளை புள்ள உள்ள இடமா இருக்கும். தாயுள்ள இடத்துலேருந்து வரும். தகப்பனாரும் உள்ள இடமா இருக்கும். மாமனார் மாமியார் உள்ள இடமா இருக்கும். பிள்ளைக்கான படிப்பு அப்படின்னு எடுத்துகிட்டா கொஞ்சம் கம்மியாக படிச்சிருக்கோம், உங்களோட ஒரு ஸ்டெப்பு கம்மியாகத்தையும் படிச்சிருக்கேன். அது மாதிரியான ஒரு பொண்ணு தான் வரும். லட்சணமாக இருக்கும், ஒல்லியாக இருக்கும், மாநரமான பொண்ணாக இருக்கும், படித்த பொண்ணாக இருக்குன்ற மாதிரியான ஒரு வகையில் தான் அந்த ஜாதகத்துக்கு வரணும் அமையணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கிறது. அவங்க சொந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க வீடு அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்த வாசலாக இருக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கும். அதை தாண்டி தான் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போவீங்க. நீங்கள் போய் அந்த பிள்ளையை பார்க்குறச்ச அந்த பொண்ணு வந்து ப்ளூ கலர் சேர்ந்த மாதிரியான ட்ரெஸ்ஸில் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதுதான் பாலசுப்ரமணி சம்சாரம். பிடிச்சிட்டு வந்துருங்க. தேங்க்யூ. இல்லை அப்படி இல்லை, அதாவது அவங்களுக்கு செய்வன திருந்தச்சு இல்லை, அதை திருப்திகரமாக கொண்டு போகணும்ல. இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக் கொடுத்து வந்துடுவோமே. மீண்டும் பிரசன்ன ஜோதிடம் நமது ஜெயம் டிவியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின்பு. சென்னை சில்கில் ஆடி தள்ளுபடி, ஃப்ரெஷ் ஆடைகள் ஃபேன்டாஸ்டிக் விலையிலே. சென்னை சில்கில் ஆடி தள்ளுபடி, ஃப்ரெஷ் ஆடைகள் ஃபேன்டாஸ்டிக் விலையிலே. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் வாழ்க்கையோடு இணைந்த மாபெரும் நிறுவனம் பிஜிபி. பிஜிபி பருத்தி டவுன் எளிமையான முறையில் புதுமையான வீட்டுமனை திட்டம். பிஜிபி பருத்தி டவுன் சிறப்பம்சங்கள் பன்மடங்கு விலை மதிப்பை பெற்று அபிவிருத்தி அடையும் சூழல். கரூர் கோயம்புத்தூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலைக்கு மிக அருகாமையில் பிஜிபி பருத்தி டவுன். இன்ஜினியரிங் கல்லூரி, டெக்ஸ்டைல் மில், பஸ்பாடி கம்பெனிகள், கோவில், மருத்துவமனைகளுக்கு மிக அருகாமையில். தங்கள் மனைக்கு 24 மணி நேர பாதுகாப்பு. சுவையான நிலத்தடி நீர், மின்சார வசதி, போக்குவரத்து வசதியுடன் கூடிய மிகச் சிறந்த வீட்டுமனை பிஜிபி பருத்தி டவுன். பிஜிபியின் மற்றொரு மனை பிரிவு பிஜிபி பொன்னகர், கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மணவாசிக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிஜிபி பொன்னகர் செல்லும் வழியில் செட்டிநாடு காலேஜ், செட்டிநாடு சிமெண்ட், அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளி, ஸ்பின்னிங் மில் ஆகியவை அமைந்துள்ளது. இதன் சிறப்பம்சமாகும். சென்னை நகர் ஊரமைப்பு ஆணையின் அனுமதி பெற்றது. நிறைவான பஸ் வசதி, சுவையான நிலத்தடி நீர் வசதி உள்ளது. விசாலமான சாலை வசதியுடன், சாலையோர மரங்களுடன் ரம்யமான சூழ்நிலையில் அமைந்துள்ளது பிஜிபி பொன்னகர். உங்கள் மனைக்கு 24 மணி நேரமும் பாதுகாப்பு வசதி. விற்பனைக்கு பின் சேவை உண்டு. உங்கள் சேவைக்கு உடனே முந்துங்கள். வீடு கட்டுவதற்கு கடன் வசதி செய்து தரப்படும். சுலப தவணை வசதி. தொடர்புக்கு பிஜிபி ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட், கேஜி டவர், கோவி ரோட், கரூர். 4238 348 88 700 0417. பிஜிபியின் பல்வேறு மனை பிரிவுகள் பொன்னகர், திருச்சி ரோடு, பிரசாத் நகர், கோவை ரோடு, குபேர நகர், ஈரோடு ரோடு, பருத்தி டவுன், கோவை ரோடு, ரவிதாஸ் டவுன், மணப்பாறை ரோடு, ஐயர்மலை, பாரிஸ் டவுன், பள்ளப்பட்டி, மதுரை ரோடு. வணக்கம். சென்னை சில்க்ஸ் மற்றும் பிஜிபி ஹவுசிங் வழங்கும் ஜெயம் டிவி பிரசன்ன ஜீரோ மீண்டும் வழங்குகிறோம். சார் சொல்லுங்கள். நம்ம நேயர் லைனுக்கு வந்திருப்பாங்க, இல்லை லைனில் இருப்பாங்கன்னு ஆட்டம். சார் வணக்கம் சார். ஹலோ ஹலோ வணக்கம். ஆ சொல்லுங்கள் சார். வயசு 34 ஆகுங்க. வயசு 34. பேர் என்னங்க? சரவணன். சரவணன். ஆமாம் சார். நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த ஜோதிடம் பார்க்குறீங்க? பிரசன்ன ஜோதிடம் நிகழ்ச்சி நம்ம சார் எவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டீங்க இந்த நிகழ்ச்சி? சரி சார், இது எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ ஜோதிடம்ன்றது ஒரு மூடப்பழக்கம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இவர் ஒரு கேள்வி கேட்டவொடனே உங்களை அந்த எட்ஜுக்கே கூட்டு போயிறாரு, அதாவது பயிலோட எட்ஜுக்கே கூட்டு போய் விட்டாரு. லாஸ்ட் கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு எப்படி கிடைக்குமா என்னன்னு கேட்டாரு. அதுக்கு வந்து பொண்ணு இப்படி இருக்கு, கூட பிறந்தவங்க இத்தனை பேர், இவ்வளவு துல்லியமா கொண்டு போய் சொல்லுங்க. என்ன சார் கரெக்டா இருக்குங்களா? இது மாதிரி கேட்ட கேள்வி எல்லாம் கரெக்டா இருக்குங்களா? கண்டினியூ பண்ணலாங்களா? நல்லா போயிட்டு இருக்குங்களா? பிரச்சனை போயிடும். நல்லது சார். இப்போ உங்க கேள்வியை சொல்லுங்களேன். கேள்வியை சொல்லுங்க சார். ஒரு தொழில் எப்படி இருக்கு சார்? பார்த்துக்கோங்க சார். உங்களுக்கு வயசு 34 வயசா சார்? சார் 34 வயது சொன்னீங்களா? சரிங்க சார். நீங்கள் வந்து டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஏன்னா ஒரு கம்யூனிகேஷன் கேப் உண்டாயிடுது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் ஒவ்வொரு டிவிலையும் ஒவ்வொரு காம்பேரும் சொல்கிற முக்கியமான வார்த்தை வந்து வால்யூம் கம்மி பண்ணுங்கள், வால்யூம் கம்மி பண்ணுங்கன்னுட்டு. இதே இதை நம்மளும் போட்டு மறுபடியும் போட்டு உழப்பிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமிங் வந்து இதாகிடும். ஒன்று நீங்கள் ஃபோனோட வெளியில் வந்து பேசலாம், அல்லது டிவியை மியூட் பண்ணிவிட்டு பேசலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பண்ணுற இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம மட்டும் பார்க்கல, உலகம் பூராமே பார்க்குறாங்க. இன்டர்நெட்டில் போய் யூடியூப்பில் போய் எடுத்திங்கன்னா இந்த ப்ரோக்ராமுடைய காப்பி வந்து அப்படியே வந்துடும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நிறையா விதங்களில் நிறையா வியூவர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம வந்து இந்த டிவி வால்யூம்ங்கிற அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே போக வேண்டாம், நம்ம அடுத்த காலருக்கு போயிடலாம். அதனால் நீங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் எங்களோட. அடுத்த காலருக்கு வாங்க. வணக்கம் சார். ஹலோ ஹலோ வணக்கங்க. சொல்லுங்கள் மேடம். ஹலோ மேனகாங்க சார். உன் பேரு மேனகா? வயசு என்னங்க மேடம்? வயசு 30ங்க சார். 30. எவ்வளவு நாளா மேடம் இந்த பிரச்சனையோட பாக்குறீங்க மேடம்? இது நாங்க வந்து இப்போ 1 வருஷமா பாத்துட்டு இருக்கோம். 1 வருஷமா பாக்குறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் காலர் டைப் பண்ணவனே கிடைச்சிச்சுங்களா? காலர் ரொம்ப லேட் ஆச்சுங்க சார். ரொம்ப நேரமா நான் போட்டதிலிருந்தே ட்ரை பண்ணிருந்தேன், இப்போதான் கிடைச்சதுங்க. வெரி வெல் மேடம். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் கொஸ்டின் என்னன்னு சொல்லுங்கள் மேடம். நிறைய நேரம் பண்ணியிருக்கீங்க, வெயிட் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்கள் மேடம். எஸ், எனக்கு வந்து அடிக்கடி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். அதான் சரி அது என்ன ஆயிடுன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு. வணக்கம்மா. நீங்கள் கேள்வி கேட்ட நேரத்துக்கு லக்னமாக வந்திருக்கிறது மேஷ லக்னமாக வருது. ரோகாதிபதினு சொல்லக்கூடியவர் ஆறுக்குண்டான புதன் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் நிற்கிறனால நரம்பு சம்மந்தப்பட்ட வகைகளில் தொல்லைகளை உருவாக்கும். அதே மாதிரி வயிறு செரிமானம் சம்மந்தப்பட்ட வகைகளில் தொல்லைகளை உண்டாக்கணும்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஆனாலும் வந்து ஆயுள் பலம் நல்லா இருக்குது உங்களுக்கு, ஆரோக்கிய பலம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த உலட்டல். இது ஒன்றும் பெர்மனண்ட்டான வியாதியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது ஈஸியாக க்யூரபிள் தான், அதாவது சரி பண்ணக்கூடிய ஒன்று தான். ஆயுள் பலம் உங்களுக்கு நல்லபடியா உண்டு, அதாவது கனமுள்ள நவமா. ரொம்ப பயமா தான் இருக்கு, ரொம்ப அடிக்கடி டாக்டர்ட்ட போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதான் சரி என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க, நான் திருப்தியா உங்களுக்கு திருப்தியா நான் சொல்றேன். அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயுள் பலம்ங்கிறது நல்லபடியா இருக்குமா. 3-6 ரோகாதிபதியான புதன் வந்து சுகஸ்தானத்துல நிக்கிறதுங்கிறதுனால உடல் ரீதியான தொல்லைகளை கொடுக்கும். ஆனாலும் லக்னத்துல குரு உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய யோகம். கோலிய லக்னத்தில் குருவுர வவனநல்லூர் சாலவும் பார்க்கில் மேலான் தண்டிகை மருவும் வாகாய்னா. லக்னத்தில் குரு இருந்தாலே அவனுக்கு தீர்க்கமான ஆயுள் சொல்லலாம். இன்னும் ஒரு சிறப்பாக லக்னத்தை குரு பார்த்துட்டாக்க இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை காட்டிலும் சிறப்பானது வந்து லக்னத்திலேயே குரு இருக்கிறது. ஸோ அந்த வகையில் வந்து மேஷ லக்னமாகி லக்னத்தில் குரு உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது யோகமான அமைப்பாகி நிற்கிறதுங்கிறதுனால உங்களுக்கு வந்து இது ஆயுள் பலம் நல்லபடியாக உண்டு. அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் நல்ல நிலைமைக்கு வரணுன்ற மாதிரியான ஒரு ஜாதகம் இந்த ஜாதகம். இன்னும் நீங்கள் நிறைய லைஃப்ல பார்த்து. எங்க வீட்டுக்காருக்கு வந்து வேலையே இல்லைங்க சார், அவங்க வீட்டில தான் இருக்காங்க, புரோக்கர் மாதிரி போயிட்டு இருக்காங்க. அது என்ன இருந்துச்சு இப்போ மறுபடியும் வந்து உங்களை அதே இடத்துல நிப்பாட்டிக்கிறேன் பிடிச்சி. நீங்கள் என்ன பண்ணுங்க, வீட்டுக்காரருக்கு கேட்கலாம், கொஞ்சம் நேரம் பொறுங்க, நான் இன்னும் உங்களுக்கு முடிக்கவே இல்லை. ஆமாம், அப்போ உங்களுக்கு வந்து ஆயுள் பலம்ங்கிறது நல்லா இருக்குது. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக நல்லா சம்பாதிக்க வேண்டியதும் இருக்குது, நிறைய சொத்து சுகம் வீடு வாசல்னு செட்டில் ஆகக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம். அதனால நடுவுலையே விட்டுட்டு போகிறதுக்கான அமைப்பெல்லாம் இல்லை. ஆனால் இருந்தாலும் வந்து உங்களுக்கு அந்த மரண பயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பயமே வந்துடும். அது மாதிரியான ஒரு அமைப்பு. அது வந்து உங்களுக்கு மனசளவில் ரொம்ப போட்டு உலட்டிடும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மனசளவில் ரொம்ப குழம்பி போனதுனால தான் இந்த உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப போட்டு உழட்டிகிட்டே உட்காந்துருக்குது. உங்களுக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி தீர்க்கமான மாங்கல்ய பலமும் இருக்குது, 7-8 சுத்தமாக இருக்கிறதுனால அதனாலேயும் கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்த விஷயமாக எடுத்துக்கிறது வந்து உங்கள் வீட்டுக்காரரை பொறுத்த வரைக்கும் அவருக்கான தொழில் ஸ்தானம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார், எனக்கு இவ்வளோ பணம் இருந்துச்சுன்னா நான் இதை பண்ணுவேன், அவ்வளோ பணம் இருந்தால் அதை செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் வேக வேகமாக இருப்பார். அதெல்லாம் அதெல்லாம் பெரட்டி உருட்டி கையில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவ்வளோதான், சரியாகவும் வராது. கூரை ஏறி கோழி விடி ராசா, அப்புறம் வானம் ஏறி வைகுந்தம் போகலான்னு சொல்லுங்கள், அதான் சரியாக வரும். வேலைக்கு போய் சொல்லுங்க அவர், அதான் நல்லாயிருக்கும். வடக்கு திசையில் வேலைக்கு போய் சொல்லுங்க அல்லது வடமேற்கு திசையில் வேலைக்கு போய் சொல்லுங்க, வேலை அவருக்கு நல்லபடியாக செட்டில் ஆகும். அவர் வேலை செட்டில் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு 5 வாரம் சனீஸ்வரன் கோயிலுக்கு 5 வாரம் தொடர்ந்து போய் விளக்கு போட்டுகிட்டே வாங்கம்மா, அல்லது எள்ளு பொட்டணம் வாங்கி போட்டுகிட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். சரியா? நமஸ்காரம்மா. ஒரு கேள்வியை முடிக்கிறதுக்குள்ளே டக்கு டக்கு டக்குன்னு ஜம்ப் ஆகிட்டாங்க, அதாவது அதுக்குள்ளே கட் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி வேகம் ஜாஸ்தி இல்லையா. ஹலோ சார், நாங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து பேசுகிறேங்க. 20 வயசு ஆகுதுங்க பையனுக்கு. அடுத்த கால் இருக்கா, நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இல்லை அது ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த அடுத்த. வணக்கம் சார். வணக்கம் சார், காமராஜர் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் என்னோடய வயசு 23 சார். 23 பேர் என்னங்க சார்? வசந்த். வசந்த் சொல்லுங்க வசந்த், என்ன கேட்க போறீங்க? எனக்கு அடிக்கடி உடம்பு சரியா போகுது சார். சரி, எம்பிட்டுனாலும் தான் வேலையில் இருக்கிறது. நம்மளும் ஒரு நாள் முதலாளி ஆகிப்பிடலாம்னு ஐடியா வந்துருச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆயிரும். அதனால என்ன, அதாவது நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணி தொழில் பண்ணுங்க, நல்லா இருக்கும் தொழில். நம்ம தைரியமாக முதலீடு போட்டு தொழில் பண்ணலாம், தொழில் நல்லபடியாக வரும். தொழில் செய்கிற அளவுக்கு பெரிய அளவில் முதலீடு உங்கள் கையில் இல்லை. இருந்தாலும் வந்து பார்ட்னர் சேர்ந்து செய்யலாம், அல்லது வந்து ஒரு பக்கம் கடனை வாங்கி கூட போட்டு தொழிலில் பெறட்டலாம். பெறட்டினா இப்போ நல்லா வருவீங்க. மூன்றாம் இடத்தில் சுவர் முற்றுப்பலனாயிர நோக்கம் மூன்றாம் இடத்தாதி பலவானாக மூன்று உச்சரும் தோன்றும் கர்ண ஊசனம் சூடி இருப்பான் சுகமாகன்றான். அப்போ கர்ண ஊசன பலனை வலுவா சொல்கிறதுனால தொழிலில் மிக பிரமாதமாக வர்றதுக்கான அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. நல்லபடியாக வருவீங்க, தாராளமாக தொழில் செய்யலாம். அதே மாதிரி ஒரு கார் வாங்கணும், வீடு கட்டணும்னெல்லாம் ஐடியா போட்டு வச்சுருக்கீங்கல்ல? ஆமாம் சார்ன்னு சொல்லுங்க. சரின்னு சார்ன்னு சொன்னாக்கா அப்புறம் நான் சமாளிக்கிறேன்னு ஆயிடும். அதனால உண்மை அதான். அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வர்றதுக்கு பேஸ்மெண்ட் வந்து இந்த வருஷமே ஆரம்பிக்கும். அதிகபட்சம் போனால் ஒரு 5 வருஷம் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு வளர்ச்சியில் வந்து நிற்பீங்க. தாராளமாக செய்யலாம் செய்யுங்க. உடம்பை பொறுத்தெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு என்ன விளாட்றீங்களா? நீங்கள் 23 வயசில் எனக்கு உடம்பு சரியில்லை, உடம்பாம சரியில்லைன்னுட்டு நேராக போய் தொழிலை பண்ணுங்கள். தொழில் சூப்பராக இருக்கும். சரிங்க சார். ஓகே சார், நமஸ்காரம். அந்த தொழில் சரியில்லைனாலுமே மனசு ஒரு மாதிரி சோர்ந்து போகிறதுனால உடம்பு சரியில்லை, உடஞ்சி போகிறது, செறிஞ்சு போகிறது. ம், வாங்க. ஹலோ, வணக்கம் சார். கரூர்லேருந்து கார்த்திக் பேசுகிறேங்க சார். கரூர்லேருந்து கார்த்திக். வயசு என்ன சார்? 29 வயசு. 29. ஆமாம் சார். இந்த ப்ரோக்ராம் எவ்வளோ நாளாக பார்த்துருப்பீங்க? நான் ஒரு 3-4 வாரமாக பார்த்துட்ருக்கேன். 3-4 வாரமாக பார்த்துருப்பீங்க. உடனே லைனில் கிடச்சிதுங்களா? இல்லைங்க, அது கொஞ்சம் ட்ரை பண்ண தான் கிடைக்கும். உங்கள் கேள்வி கேளுங்க சார். சொல்கிறாங்க சார், சொல்லுங்கள். ஹலோ, சொல்லுங்கள் சார், நான் லைனில் இருக்கேன். சொல்லுங்கள் சார். எனக்கு இப்போ வேலை வந்து இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருக்கேங்க. சரிங்க. ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் தான் அமையுமா? அருமையாக அமையுமே. லக்னம் வந்து கன்னியாக வந்து நிற்கிறனாலையும் 10ல் சுக்கரன் நிற்கிறனாலையும், சுக்கரன் 10ல் வாழ சூரியன் சுகித்து நிற்க, சூரியன் கூட நிற்கிறார். சுக்கரன் 10ல் வாழ சூரியன் சுகித்து நிற்க, தக்கதோர் மந்தன் நோக்க, சனி வேறு அதை பார்க்குறாரு. தக்கதோர் மந்தன் நோக்க தரணிகள் உதித்தோரெல்லாம் மிக்க புகழுடையார் என்னும் மேநிலை அடையா போதும் சிக்கலின் அரசு தம்கில் செய்தொழில் உரிவராமேனா. அரசாங்க வேலை இந்த வருஷமே கிடைக்கும் உங்களுக்கு, இந்த நடப்பு வருஷத்துலேயே கிடைக்கும். கிடைச்சதுன்னு கூட்டு சொல்றீங்களா? என்ன தெரிய கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா வந்து உங்க ஆபீஸ்ல பாக்குறேன். அதுதானே ஃபீஸ் கொடுக்குறேன். அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் பேசிக்கலாம். எனக்கு ஒன்றும் தர வேணாம் சாமி. உங்களுக்கு குலதெய்வத்துல வந்து ஆண் தெய்வம் அருவாகம்பெல்லாம் பிடிச்சிக்கிட்டு குதிரையோட உட்காந்துருக்கு இல்லையா? இல்லைங்க, எங்களுக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியலைங்க. அங்கேயே மாட்டிக்கிச்சா? கன்னி தெய்வம் பெண் தெய்வம் இருக்கும், கூட ஆண் தெய்வம் காவல் தெய்வமா இருக்கும். நீர்ச்சோங்கான இடத்துல சாமி அமைஞ்சிருக்கும். தென்மேற்கு திசையில அந்த சுவாமி இருக்கணுன்ற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு குலதெய்வம். சரி, அது வந்து உங்கள் கைக்கு கிடைக்கிறதுங்கிறது. இப்போ வயசு 29 தானே சொன்னீங்க? ஆமாங்க. ரைட். 31 வயசில் உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் கண்ணில் சிக்கிருமுங்க. சரி, கவலைப்பட வேண்டாம். அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் வேண்டுதல் வச்சே ஆகணும். அதனால் வந்து கருப்பணசாமி இல்லாட்டி மதுரை வீரன் ரெண்டில் ஏதாவது ஒரு சுவாமிக்கு வேண்டிக்கோங்க. உங்கள் உயரத்தில் வேல் வாங்கி வைக்கிறேன்னு வேண்டிக்கோங்க. சரி, அதை வேண்டிக்கோங்க. இந்த வருஷத்துலேயே உங்களுக்கு வேலை கிடைச்சினா ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் சார். போதும், எனக்கெல்லாம் ஒன்றும் தர வேணாம். நீங்கள் அதாவது பகவானுக்கு கொடுத்தா போதும். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியமாம் தொல்லுலகில் சரவணன் தானே சொன்னீங்க? பேர் என்ன சொன்னீங்க? கார்த்திக். தொல்லுலகில் கரூரில் கார்த்திக் ஒருவரேல் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை இறைவனுக்கும் சேர்ந்து. சரியா? ஓகே சார், நமஸ்காரம். வேலை கிடைச்சதுன்னு சொல்லுங்க. வணக்கம் சார். இப்போ வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கணுமே, அவர் போயிட்டு இருக்காருங்களா? அப்படி இப்ப கேட்க வந்த கேள்வி வந்து கல்யாணம். அதாவது வயசு வந்து 28 சொன்னீங்களா? ஆமாங்க. 26 கடைசியிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பொண்ணு பார்க்குற படலத்தை. ஆமாங்க. அவசரத்துக்கு கையை விட்டா அண்டாக்குள்ளே கூட கை போகாதுன்னு வாங்க. அது மாதிரி நீங்களும் தேடுன்னு தேடிக்கிருக்கீங்க. அது ஒன்றும் சிக்கன வாடத்தையும் காணாம். சரிங்க. இப்போ எங்கே தான் இருக்கா அந்த ரதி? அதான் கேள்வி சார். மேற்கு திசையிலேருந்து வரணும் சார். ஆணொன்னும் பொண்ணொன்னும் உள்ள வீடாக இருக்கும் சார். இந்த வருஷத்துலேயே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு வந்து திருமணத்துக்கான அமைப்பு அப்படிங்கிறது வந்து இதில் தை மாதத்துக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சு போயிடும். நிம்மதியாக இருக்கலாம். சரிங்க. அந்த வேலைக்கு இப்போ ப்ரைவேட்டில் தான் போயிட்டுருக்காங்க. ம், அது கவர்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. 10க்குண்டானவர் குருவான் 2ஆம் இடத்துல என்ன ஸ்தானாதிபதி வலு. சார் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் சார் இவருக்கு, ஆனால் 2012 அடுத்த வருடத்தில் முயற்சி பண்ணுங்க கிடைச்சிடும். சரிங்க சார். ஓகே சார், நம்ம முதல் மறுமலை கிடைக்கட்டுமுங்க. கவர்மெண்ட் வேலை எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். சரி சரி சரி, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அடுத்த வருஷத்தில் அவருக்கு வேலை கிடைச்சிடும். சரி சார். நமஸ்காரம் சார். நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெயம் டிவியில் மீண்டும் நமது பிரசன்னம் கேட்கிறோம். சென்னை சில்கில் ஆடி தள்ளுபடி, ஃப்ரெஷ் ஆடைகள் ஃபேன்டாஸ்டிக் விலையிலே. சென்னை சில்கில் ஆடி தள்ளுபடி, ஃப்ரெஷ் ஆடைகள் ஃபேன்டாஸ்டிக் விலையிலே. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் வாழ்க்கையோடு இணைந்த மாபெரும் நிறுவனம் பிஜிபி. பிஜிபி பருத்தி டவுன் எளிமையான முறையில் புதுமையான வீட்டுமனை திட்டம். பிஜிபி பருத்தி டவுன் சிறப்பம்சங்கள், பன்மடங்கு விலை மதிப்பை பெற்று அபிவிருத்தி அடையும் சூழல். கரூர் கோயம்புத்தூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலைக்கு மிக அருகாமையில் பிஜிபி பருத்தி டவுன். இன்ஜினியரிங் கல்லூரி, டெக்ஸ்டைல்ஸ் மில், பஸ்பாடி கம்பெனிகள், கோவில், மருத்துவமனைகளுக்கு மிக அருகாமையில். தங்கள் மனைக்கு 24 மணி நேர பாதுகாப்பு, சுவையான நிலத்தடி நீர், மின்சார வசதி, போக்குவரத்து வசதியுடன் கூடிய மிகச்சிறந்த வீட்டுமனை பிஜிபி பருத்தி டவுன். பிஜிபியின் மற்றொரு மனை பிரிவு பிஜிபி பொன்னகர், கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மணவாசிக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிஜிபி பொன்னகர் பொன்னகர் செல்லும் வழியில் செட்டிநாடு காலேஜ், செட்டிநாடு சிமெண்ட், அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளி, பின்னிங் மில் ஆகியவை அமைந்துள்ளது. இதன் சிறப்பம்சமாகும். சென்னை நகர் ஊரமைப்பு ஆணையின் அனுமதி பெற்றது. நிறைவான பஸ் வசதி, சுவையான நிலத்தடி நீர் வசதி உள்ளது. விசாலமான சாலை வசதியுடன், சாலையோர மரங்களுடன் ரம்யமான சூழ்நிலையில் அமைந்துள்ளது பிஜிபி பொன்னகர். உங்கள் மனைக்கு 24 மணி நேரமும் பாதுகாப்பு வசதி. விற்பனைக்கு பின் சேவை உண்டு. உங்கள் சேவைக்கு உடனே முந்துங்கள். வீடு கட்டுவதற்கு கடன் வசதி செய்து தரப்படும். சுலப தவணை வசதி. தொடர்புக்கு பிஜிபி ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட், கேஜி டவர், கோவி ரோட், கரூர். போன் 238348 887003 417. பிஜிபியின் பல்வேறு மனை பிரிவுகள் பொன்னகர், திருச்சி ரோடு, பிரசாத் நகர், கோவை ரோடு, குபேர நகர், ஈரோடு ரோடு, பருத்தி டவுன், கோவை ரோடு, ரவிதாஸ் டவுன், மணப்பாறை ரோடு, ஐயர்மலை, பாரிஸ் டவுன், பள்ளப்பட்டி, மதுரை ரோடு. கரூர் சென்னை ஸ்ட்ரீட் மற்றும் பிஜிபி ஹவுசிங் பெருமையுடன் வழங்கும் நமது ஜெயம் டிவியின் பிரசன்ன ஜோதிடம் நிகழ்ச்சி இதோ. நல்லா வந்துருங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். பரமத்தி வேலூர்ல இருந்து. பேர் என்ன சார்? கஜேந்திரன் சார். கஜேந்திரன். 31 வயசு. 31 வயசு. சார் கடன்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு சார். கடன் அதிகமாக இருக்குது சார். வணக்கம் சார். ஆ, வந்துடுவோம் சார். அதாவது 30 வயசு என்ன சொன்னீங்க? 31. இப்போ கடன்காரனோட சண்டை கட்டிக்கிட்டு கிடக்கு. நான் எப்போ வீடு கட்டுறதுன்னு கேட்குறீங்க. கடன் வேறு அதிகமாக இருக்குன்றீங்க இல்லையா? ரைட் ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன்றான். இன்றைக்கி நேற்று கடனில் இலக்கிய காலத்திலேருந்தே கடன்லாம் இருக்குது. எதுனாலும் இப்போ வந்து வயது 31 சொல்லியிருக்கீங்க. லக்னமாக வந்திருக்கிறதுங்கிறது வந்து ரிஷப லக்னமாக வந்திருக்கு. இந்த வீடு கட்டணுங்கிற பிளான் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒரு 5 ஆண்டு திட்டம்னு வைங்களேன். அதாவது பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, மிக நீண்ட பிளானாகவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் செட்டான படத்தாங்க. ஆனால் அது எப்போ நடக்கும், இல்லை நடக்குமா நடக்காதாங்கிறதுல ஒரு டவுட்டு வந்து இப்போது திரும்ப இது கடன் பிரச்சனைக்கான அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அட்டமாதிபதி குரு பகவான் விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது வலுவான அமைப்பு. உங்களுக்கு இந்த வருடமும் அடுத்த வருடம் மே மாதத்துக்குள்ளேயே பெரும்பகுதி கடன் அடைபட்டு போயிடும் சார். சரியா? இப்போ கடன் வந்து எப்படி ஆகுதுன்னே தெரியாது, அது என்னன்னே தெரியலையா, அதுவாட்டுக்கு கடன் ஆகி போச்சுன்னு இல்லையா? அது எப்படின்னா, இந்த யானை விளாம்பழம் சாப்பிட்ட மாதிரி தான் காசு போகும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பணம் வர்றப்போ வந்து இது தென்னை மரம் தேங்காய்க்குள்ளே தண்ணி வந்த மாதிரி, அதாவது கீழே தண்ணியை ஊற்றுவாங்க, மேலே அது எத்தனையோ அடிக்கு மேலே ஏறி அந்த தேங்காய்க்குள்ளே போய் மட்டையை போத்துக்கிட்டு ஓட்டை போத்துக்கிட்டு உள்ளே போய் உட்காந்துருக்கும். எது தண்ணி கீழே தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம். ஆனால் அது மாதிரி காசு வந்து எப்படி வரும்னு தெரியாது, வர்றப்ப ஏதோ ஒரு வழியில் வந்து சேர்ந்துடும். காசு போகிறப்ப எப்படி ஆகும்னா, யானை விழாம்பழம் சாப்பிட்றது, விழாம்பழத்தை யானை கடிச்செல்லாம் சாப்பிடாது, அப்படியே வாயில் போட்டு அதைக்கி வச்சுருந்து துப்பிடும், உடச்சி பார்த்தா உள்ளே ஒன்றும் இருக்காது. அது மாதிரி எல்லாம் இருக்க எதுவும் இல்லாமல் போய்டும் அப்படிம்பாங்க. அது மாதிரி கடன் எப்படி ஆச்சுன்னே உங்களுக்கு தெரியாது, ஆனால் மடமடன்னு கடன் ஆகி இருந்திருக்கும். அதே மாதிரி கடன் எப்படி அடவட்டுச்சுன்னு தெரியாது, மடமடன்னு கடன் அடவட்டும் போயிடும். சரிங்களா? அந்த வந்து என்னங்க ஒரு பிளான் இருக்கு சார், வீடு கட்டும் இந்த அங்கதான் வந்துக்கிருக்கேன். நான் கொஞ்சம் தூரத்தில் வரையிலேயே நீங்கள் முன்னாடி கூப்பிட்டீங்க, அதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. முதல்ல வந்து இந்த கடன் பிரச்சனைகள்ங்கிறது வந்து 2012 மேக்குள்ள பெரும்பகுதி அடவட்டு போயிடும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து இந்த மே மாதம் கடன் அடவடுது வருங்க, அதுக்கப்புறம் பூசா அப்புறம் நம்ம கடன் பண்ணுவோம்ல, அடுத்த டர்ன் ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நீங்கள் ஏப்ரலுக்கு மேலே உங்கள் பிளானை வந்து வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட வைகாசி மாதம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழில் வந்து வைகாசி மாதத்தில் நீங்கள் வீடு வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும். அக்னி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும், நல்லபடியாக போகும். பட் நீங்கள் என்ன பிளானில் இருப்பீங்கன்னா, தையில் ஆரம்பிக்கலாங்கிற பிளானில் இருப்பீங்க. ரைட், நீங்கள் வைகாசியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணலாம், கொஞ்சம் பெரிய அளவுலேயே ப்ராஜெக்ட் பண்ணலாம். சரியா? நன்றி நன்றி நன்றி. ஒரு கேள்வியை சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அடுத்த கேள்விக்கு மக்கள் சரட்னு அப்படி ஜம்ப் ஆயிடுறாரு. ஏன்னா அதுக்கு பதில் சொல்லாமல் விட்டுறக்கூடாது இல்லையா? மெயினாக வந்ததுக்கான பர்பஸே அதாங்க. ஆ வாங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம், சொல்லுங்க. கமெண்ட் இருந்தா எப்படி பேசுறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பதட்டப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல, மெல்ல பேசுங்க மேடம். நான் பாத்து வேலைக்கு போயிட்டேன்னு பேசுறேங்க. சொல்லுங்க மேடம். எங்க நிர்மலா? நிர்மலா வயசு என்ன மேடம்? 6488 டேட் ஆஃப் பர்த். 88 னா வயசு என்னன்னு எக்ஸாக்ட்டா சொல்ல தெரியுங்களா? 24 நினைக்கிறேன். 24 நினைக்கிறேன். சரி, நினைக்கிறேன். கேள்வி சொல்லுங்க, கேள்வி கேளுங்க மேடம். விருச்சிக ராசி, துலா லக்னம். அதெல்லாம் நீங்க பாத்துக்கிறேன் மேடம். இது வந்து பிரசன்ன ஜோதிடம், நீங்க ராசி கெட்ட நிகழ்வுகளை சொல்ல தேவையில்லை. எனக்கு லைஃப் பாதிக்கேஷனா படிப்பு சொல்லுங்க. இந்த சார் சொல்றாங்க கேளுங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்மா, படிக்கிறதுக்கு ஜோசியம் கேட்டு படிக்க. அது யாரு? எனக்கு முன்னாடி ஒருத்தர் ஜோசியம் சொல்லிட்டு இருக்காரு. பையன் ஆஃப் பண்ணுங்க. சார் சொல்லுங்க. சொல்லுங்க சார், நான் கேக்குறேன். சரிம்மா. இல்லம்மா, இந்த சவுண்ட் வந்து உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ், அதனால பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. வயது வந்து 24 சொன்னீங்க. என்ன படிக்கிறீங்கம்மா? இப்போ என்ன படிப்பு பற்றி கேட்குறீங்க நீங்கள்? நான் டிஎச்எல் நர்சிங் பண்ணிட்டு இருக்கேங்க. சரி, இது நல்லபடியாக முடியுமா? அரசாங்க வேலை கிடைக்குமா? அதான கேள்வி. ஆமாங்க. 4 வாக்காதிபதி 3ஆம் இடத்துல போய் நிற்கிறார், பஞ்சமாதிபதி 6ஆம் இடத்துல வந்து நிற்கிறார். அம்மா டிஹெச்எம்னா இது டிப்ளமோ கோர்ஸாம்மா? டிப்ளமோ கோர்ஸான்னு கேட்டேன். ஹலோ சுத்தம். இது டிப்ளமோ கோர்ஸ்ங்களா? அம்மா நான் பேசுறேன், உங்களுக்கு கம்யூனிகேஷன் கேப் ஆகுற மாதிரி தெரியுது. நான் பேசுற கேக்குறதா உங்களுக்கு? ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த டிப்ளமோ கோர்ஸ் நல்லபடியாக முடிஞ்சு போயிடும். இதை முடித்து ஒரு 4 to 5 years முடியறதுக்குள்ளே உங்களுக்கு வேலை கிடைச்சிரும்மா. அதுவும் கவர்மெண்ட் வேலையே கிடைக்கும், கவலையே பட வேண்டாம். சரியா? மேரேஜுக்கான அமைப்பு 3 நாள். இந்த படிப்பு எப்போ முடியுதுமா? இந்த வருஷமா? ஆமாங்க சார். சரி, 2012 ஏப்ரல் மாசத்துக்கு மேல உங்களுக்கு நல்ல வரன் வரும், செட் ஆயிடும். படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம் வந்துடும். சரிங்களா? அவங்க எந்த ஃபீல்ட்ல இருப்பாங்க? பத்து குண்டான ஜவாய், நல்ல வலுவான ஃபீல்டு தான், போலீஸ் அல்லது மிலிட்ரி யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கவங்களா இருப்பாங்க. பட் அரசாங்க வேலையில இருக்கிறவங்களா இருப்பாங்க. அதாவது நல்ல குணவானான ஒரு கணவர் கிடைப்பாருமா, கவலைப்பட வேண்டாம். சரி சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. என்கிட்ட பேசணும்னா? சரி ரைட், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிடலாம். இப்ப வேற எதுவும் சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க சார், இன்னொரு நாளைக்கு சார் ரிசீவர் ஆகி மெரிட ஃப்ரீடம் வச்சுக்கிறோம். யாரோடது? அக்கா பையன் சார். அக்கா பையனதா? ஒன்னேமுக்கா வயசுக்காரனை ஃபோன் பண்ணி அவனை கேளுன்னா என்னத்த இங்கே கேட்பேன். சரிம்மா, அக்கா பையனுக்கு வந்து 1.25 வயசு 2 வயசு நடந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த ஜாதகம் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து அந்த பெரிய குடும்பத்தோட ஒத்து போகாமல் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும் உங்கள் அக்காவுக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க தனி குடித்தனம் போக வேண்டிய சூழல்லாம் ஏற்படுறதுக்கான கால நேரம் வந்துட்டு இருக்குது. இவனுக்கு 2 வயசு. ம், எந்த வேலைக்கும் சரியாக போகிறதில்ல. சரி சரி சரி. இல்லைம்மா, இவனுக்கு 2 வயசு கம்ப்ளீட் ஆகணும், அதுதான் சொல்ல வந்துக்கிட்டு இருந்தேன். 2 வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா 2 வயது இவனுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அவங்க அப்பாவுக்கு தொழில் நிரந்தரமானது அமையும். இவங்க தனி குடித்தனமாக உட்காருவாங்க, பொருளாதாரத்தில் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் வராது. சரியா? ஆமாங்க சார். சரிங்க சார், எங்கள் ஜாதகத்தில் எங்கள் அப்பா பிரச்சனை கொஞ்சம் இருக்காங்க, அது கேஸ் எப்போங்க சார் முடியும் எங்கள் ஜாதகத்தில்? இன்னும் 2 வருடம் ஆகும்மா. கரெக்டாக சொல்லணும்னா 2 வருடம் 10 மாதம் ஆகும், 2.25 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த கேஸ் பிரச்சனை முடியும். உங்களுக்கு சாதகமாக முடியாதாங்க சார்? என்னம்மா? இப்போதைக்கு முடியாதாங்க சார்? வருஷ கணக்காக இழுத்துக்கிட்டு இருக்காரு, இன்னும் கூட இழுத்துருவார். 2.25 வருஷம் இழுத்துரும். ஆமாங்க சார். ஓகேம்மா. அப்புறம் சார் ஒரு நிமிஷம் சார். ம், அப்புறம் எக்ஸாம்னால நல்லபடியாக பாஸ் பண்ணிடுவேன் சார். எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தானே படிப்பே முடியும். நான் தான் படிப்பு முடியும்னு சொல்கிறேன், அப்புறம் எக்ஸாமில் பாஸ் பண்ணாமலே படிப்பு முடிச்சிடுவேன் நான் கேட்குறீங்களா? ரைட், கவலைப்படாதீங்க. எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்க, நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணலாம். ஓகேம்மா, வணக்கம். அப்புறம் ம், இது அப்புறம் அப்புறம்னு அப்படியே இழுத்துருவாங்களோ, கண்டினியூ ஆகிட்டே இருப்பாங்க போல இருக்கும். வேறு இடம் அடுத்த காலத்துக்கு போகலாம். ம், அந்த ஒவ்வொருத்தருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம கொடுத்தோம்னாக்க மற்ற வேலைகள் நின்றோம் இல்லையா? இப்போ அட்டன் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் முனிபுல் டாக்டர் சார் பார்க்க முடியாது. ஆ, சொல்லுங்க சார். சார் சார் சொல்லுங்க சார். வயசு என்ன? வயசு வந்து 27 நடக்குது சார். 25 சார். 5. சொல்லுங்க சார். கல்யாணம் 3 வருஷம் ஆச்சு சார். குழந்தை இப்போ கிடைக்கும்? குழந்தையே இல்லை சார். நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு இருக்கிறதுங்க. உங்க வீட்டுக்காரம்மா வயசு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அவங்களுக்கு 22 ஆகுது சார். 22 சார். 2, உங்களுக்கு 25. ரைட். இப்போ நீங்க கேக் கடகராஜ் சார் எழுது வந்து இல்ல அது இருக்கு. ஐப்பசி மாசத்துல இருந்து அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கான டைம். ஐப்பசியிலேருந்து அங்கிட்டு 3 மாதம் மட்டும் கணக்கு எடுத்துக்கோங்க. அந்த 3 மாதத்துக்குள்ளே அவங்க கன்சீவ் ஆகிடுவாங்க. இதுக்காக நீங்கள் ஆஸ்பத்திரி அது இதெல்லாம் அலைய வேண்டியதில்லை. ஆனால் ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கீங்க, இது வரைக்கும் போனதே போர்மானது. உங்களுக்கு வந்து ஐப்பசியிலேருந்து அந்த 3 மாதத்துக்குள்ளேயே வந்து கன்சீவ் ஆகிடும். எடுத்ததும் கிடைக்கிறது வந்து பொம்பளை பிள்ளை கிடைக்கணும்னு அமைப்பு இருக்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே, பொம்பளை கிடைக்கிறதுனால. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வாரிசு கிடைக்கும், அதை பற்றி ஒன்றும் பயப்படவே வேண்டாம். சரியா? காலதாமதமானது தானே தவிர மற்றபடி வந்து மறுக்கப்பட்ட ஒன்றும் கிடையாது. அந்த வகையில் வந்து உங்களுக்கு வாரிசுக்கான அமைப்புங்கிறது வந்து இந்த அடுத்த வருடத்தில் உங்கள் மனைவி கையில் பொம்பளை பிள்ளை கையில் இருக்கும். சரியா? ஓகே. தொழிலே சரியாம வேலையே சரியா அமைய மாட்டேங்குது சார். யாருக்கு? உங்களுக்கா? ஆமாம் சார். 10க்குண்டானவர் சுக்கிரன் 7-1 6ல் போய் மறைஞ்சு போனார்ல, அப்புறம் வேலை அமையிறது இடிக்கும்ல. ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இப்போ வந்து வேலை பார்த்துட்டு இருக்கணுமே, பார்த்துட்டு இருக்கீங்களா? தேடிக்கிட்டு இருக்கீங்களா? சரி, இந்த ஆடியில் வேலை கிடைச்சிடும். நீங்கள் வேலைக்கு போங்க, இன்னும் கிடைக்கிற வேலை நிலையா இருக்கும். அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பெருமாள் கோயிலில் போய் சுவாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க. ஓகே சார், நமஸ்காரம். ஜென்டிலாக விட்டார். ம், சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் சொல்லுங்க சார். சார் என்ன சொன்னீங்க? 49 வயசு ஆகுது சார். 49 வயசு. ஆமா சார். 2 பொண்ணு இருக்கு சார் எனக்கு. அவங்க குடும்பத்துல கஷ்டமா இருக்கு. அதுதான் என்னன்னு கேட்கணுமா சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கய்யா. குடும்பத்தில் கஷ்டமாக தானே இருக்கும், ரெண்டும் பொம்பளை பிள்ளையா வேற பெற்றிருக்கீங்க. இந்த காலத்தில் யார் ஜங்கிலி ஜராப் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறேன்றியா? ரைட், அது ஒரு ஒர்க்கர் இருக்குன்னா சரி, அதை நல்ல நேரம் இன்னைக்கு வரும் பார்க்கலாம். என்றைக்குமே நல்ல நேரம் தான் நமக்கு, என்றைக்குமே நல்ல நேரம் தான். ஏன் கவலைப்படுறீங்க? அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். உங்களுக்கு வர படிக்க வைக்கிறோம், குடும்பத்தில் கஷ்டம், அதை தான் கேட்டேன். சரி சரி சரி, பிள்ளைகளுக்கான படிப்பு அப்படின்னு எடுத்துகிட்டா படிப்பை பொறுத்து கவலைப்பட வேண்டாம். அந்த படிக்க வைக்கிறதுனால தான் உங்களுக்கு பொருளாதார கஷ்டமே ஏற்குமாறா வந்து நின்றுட்டுருக்கு. இருந்தாலும் ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதாவது உங்களுக்கு வந்து பொருளாதாரம் பற்றாக்குறை இருக்குமே தவிர கௌரவத்தை பாதிக்கிற அளவுக்கான பற்றாக்குறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. பகவானுடைய அனுகிரகத்தில் அந்த அளவுக்கு விடலை உங்களுக்கு. இருந்தாலும் ரெண்டு பேரையும் படிக்க வைக்கிறீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு பொருளாதார கஷ்டம் வரதானே செய்யும். அந்த மாதிரியான ரெண்டும் பெரிய பெரிய வடுப்பா வேற இருக்கு. ஒன்னு நாலாவது, ஒன்னு ரெண்டாவதுங்கல. சரி ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி நல்லபடியா இருக்கு பகவான் புண்ணியத்துல. நீங்க ஒண்ணு மட்டும் பண்ணுங்க ஐயா, உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன், அது மாதிரி பண்ணுங்க. டெய்லியும் காலையில எந்திரிச்சு சூரியனை பார்த்து குளிச்சுட்டு, சூரியனை பார்த்து கிழக்காம திரும்பி நின்று, காசுனி இருளை நீக்கி கதிரொழி ஆகி எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியல் உடையது. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க காலையில. ஓகே சார், அது மட்டும் நீங்க சூரிய சரிங்கய்யா. கமிஷன் பேசிஸ்ல வியாபாரம் இப்ப டல்லா தான் இருக்கும். தை மாதத்துக்கு அப்புறம் இதே தொழில் உங்களுக்கு நல்லபடியா பிக்கப் ஆகும், கவலைப்படாதீங்க. ஓகே சார், நமஸ்காரம் சார். ஓகே ஓகே ஓகே, டைம் ஆயிடுச்சு, நேரம் சுருக்கம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தை காலி பண்ணியிருக்கோம் நம்ம. இல்லை, காலர் போகிறதுக்கு முன்னாடி டைம் ஆயிடுச்சு இல்லையா, நேராக பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். அப்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தை வந்து நம்ம ஜெயம் டிவியில் நம்மளே எடுத்துட்டோம். இந்த ப்ரோக்ராம் வந்து எல்லாத்துக்கும் வந்து அது மன நிறைவளிச்சிருக்கும். நிறைய பேர்த்துக்கு கால் கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அஃப்கோர்ஸ் நீங்கள் கால் கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து மெயிலில் அனுப்பலாம், இன்டர்நெட்டில் வந்து ஸ்கைப்பில் வரலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து இன்டர்நெட்டில் உங்களுடைய கொஷின் அனுப்புனீங்கன்னா கூட உங்களுக்கு பதில் அனுப்புறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். மொத்தத்தில் வந்து இவ்வளோ நேரம் கோஆப்ரேட் பண்ணதுக்கு ஜெயம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. நம்முடைய நேயர்கள் மற்றும் அதனை லோகக்ஷேமத்திற்காக ஆள்வோல் தலைதடைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் ஜெயம் டிவியில் நமது பிரசன்ன ஜோதிடம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு 8:30 முதல் 9 வரை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சென்னை சில்கில் ஆடி தள்ளுபடி, ஃப்ரெஷ் ஆடைகள் ஃபேன்டாஸ்டிக் விலையிலே. சென்னை சில்கில் ஆடி தள்ளுபடி, ஃப்ரெஷ் ஆடைகள் ஃபேன்டாஸ்டிக் விலையிலே. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் வாழ்க்கையோடு இணைந்த மாபெரும் நிறுவனம் பிஜிபி. பிஜிபி பருத்தி டவுன், எளிமையான முறையில் புதுமையான வீட்டுமனை திட்டம். பிஜிபி பருத்தி டவுன் சிறப்பம்சங்கள், பன்மடங்கு விலை மதிப்பை பெற்று அபிவிருத்தி அடையும் சூழல். கரூர் கோயம்புத்தூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலைக்கு மிக அருகாமையில் பிஜிபி பருத்தி டவுன். இன்ஜினியரிங் கல்லூரி, டெக்ஸ்டைல் மில், பஸ்பாடி கம்பெனிகள், கோவில், மருத்துவமனைகளுக்கு மிக அருகாமையில். தங்கள் மனைக்கு 24 மணி நேர பாதுகாப்பு, சுவையான நிலத்தடி நீர், மின்